மரியாதைக்குரிய தலைவரவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற இருக்கிற மரியாதைக்குரிய தமிழ்நாடு மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர் ஹாஜா முஹைனுதீன் ஹஜ்ரத் அவர்களே, இதற்கு முன்னாலே பங்கு பெற்று இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, சமூகம் தந்திருக்கும் சங்கைக்குரிய பெரியோர்களே, ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், பொறுப்பாளர்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹுவின் பேரருளால் காலை முதல் இந்த நேரம் வரை நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அழகான நிறைவான மாநாட்டில் பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும். இதன் தொடரில் இன்றைக்கு மக்தபனுடைய நிலைகள், அது குறித்த தேய்ந்து வருகின்ற சூழ்நிலை, சமுதாயத்தினுடைய இதை சார்ந்த பொறுப்புகள் என்ற தலைப்பிலே உரையாற்றுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் செய்த புரட்சிகள் ஏராளம், கல்வி புரட்சி மிக முக்கியமான ஒன்று, அரசியல் புரட்சி, ஆன்மீக புரட்சி, சமூக புரட்சி, பசுமை புரட்சி, சமுதாய புரட்சி என்று பல்வேறு புரட்சிகள், அத்துணை புரட்சிகளிலேயும் மகத்தான வெற்றி. உலகத்தில் தோன்றிய நபிமார்களில் யாருக்கும் கிடைக்காத மகத்தான வெற்றியை பெற்றவர்கள் எம்பெருமான் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலேயே இப்படி ஒரு வெற்றி வீரர் உலகத்தில் பிறந்ததில்லை என்பது வரலாற்றிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கருத்து. ஹி வாஸ் தி ஒன்லி மேன் இன் ஹிஸ்டரி ஹூ வாஸ் சுப்ரீம்லி சக்சஸ்ஃபுல் ஆன் போத் தி ரிலீஜியஸ் அண்ட் செக்யூலர் லெவல்ஸ். மார்க்க அடிப்படையிலும் சரி, அரசியல் அடிப்படையிலும் சரி, அது அல்லாத அனைத்து மட்டங்களிலேயும் உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றி வீரர் முஹம்மது என்பவர் தான் என்பதை ஒரு யூதர் ஒருவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மறைக்க முடியாத ஒரு கருத்தை உலகம் முழுவதும் விளம்பி காட்ட வேண்டிய, வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து இது. கல்வி புரட்சி மகத்தான ஒரு புரட்சி. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய காலத்தில், நுபுவத்து கிடைக்க பெற்று நபியாக அவதரித்த நேரத்தில் என்ன நிலை இருந்தது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். பெண்களுடைய கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை, ஆபாசங்களும் குடி சூதுவாதுகளும் பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் பெருகி கிடந்த காலம் அது. இதை யாராலும் திருத்த முடியாது என்று சீர்திருத்தவாதிகள் எல்லாம் மலைத்து போகின்ற அளவுக்கு மக்களுடைய நிலை இருந்து வந்த காலம். இவர்களை எப்படி திருத்துவது என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முதல் நடவடிக்கை, முக்கிய நடவடிக்கை, இந்த மக்களுக்கு கல்வி அறிவு இல்லை என்பதுதான். இந்த ஹிக்மத்தை, சூத்திரத்தை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த மக்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் அனைத்தையும் வகுத்தார்கள். நெற்றி கண்ணிலே முதன் முதலாக வைக்கப்பட வேண்டிய முக்கிய காரணம் கல்வியின்மை என்பதை வைத்து கல்வியை போதித்தால் அத்துணையும் சீர்திருத்தம் பெற்றுவிடும் என்ற உண்மையை கண்டறிந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையான ஒரு இருட்டு என்று வையுங்கள், இந்த இருட்டை அகற்றுவதற்கு ராட்சத புல்டௌசர்களை கொண்டு வந்து அகற்ற நினைத்தாலோ, ராட்சத ஜிபிஎஸ்ஐ கொண்டு வந்து அகற்ற நினைத்தாலோ, பீமிஸ் குண்டர்களை கொண்டு வந்து அதை அகற்றினாலோ இருட்டை அகற்ற முடியாது. அதற்கு ஒரே ஒரு வழி, ரொம்ப சிம்பிள் வழி, ஒரே ஒரு விளக்கை அந்த இருட்டுக்கு மத்தியிலே கொண்டு போய் சென்று வைத்தால் தானாக அந்த இருட்டு அகன்று போகும். ஒரு விளக்கு, கல்வி என்ற ஒளி விளக்கை ஏற்றினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்துமே அப்படி அகன்று போய்விட்டது. கல்வி வந்தது, அல்லாஹ்வின் பயம் வந்தது. குடிக்கின்றவர்கள் குடியை விட்டு விலகினார்கள், வட்டி வாங்கி கொண்டே இருந்தவர்கள் வட்டி தொழிலை விட்டு ஒதுங்கினார்கள், சூதாடி கொண்டிருந்தவர்கள் சூதை விட்டும் ஒதுங்கினார்கள், கொலை கொள்ளை என்று பாதகங்கள் செய்து கொண்டிருந்த மாபாதகர்கள் விலகி கொண்டார்கள். பஞ்சமா பாதகங்களிலே கொஞ்சமும் தயக்கமில்லாமல் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த மாபாதகர்கள் எல்லாம் சன்னஞ்சன்னமாக விலகி கொண்டார்கள். இவர்களை திருத்தியது இல்மு ஒன்றுதான். அந்த இல்மின் மூலமாகத்தான் ஹஷியத் என்பது வரும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், லைஸல் இல்மு பிகஸ்ரத்தில் ரிவாயதி வஇன்னமல் இல்மு அல் ஹஷியது, அதிகமாக தெரிந்து கொள்வதனால் இல்மு வந்து விட்டது என்று சொல்ல முடியாது. நிறைய விவரங்கள் புரிந்திருக்கலாம், அதற்கு பெயர் இல்மு என்று நாம் சொல்லவில்லை. எந்த இல்மினால் அல்லாஹ்வுடைய பயம் வருமோ, எந்த இல்மினால் பாவங்கள் நம்மை விட்டும் அகலுமோ, அந்த இல்மைத்தான் இல்மு என்று சொல்லுகிறோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இமாம் ஹாரிஸுல் முஹாசிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், அல் இல்மு யூரிஸுல் மகாஃபத, இல்ம் என்பது இறை அச்சத்தை அதிகரிக்கக்கூடியது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முக்கிய முதல் வேலை இல்மை போதித்தார்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் உருவானது, அதன் மூலமாக பாவங்கள் அகன்று போய்விட்டன. எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். இன்றைக்கு இருக்கிற பாவங்களுக்கெல்லாம் அறியாமை மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, இல்மை இல்லாத காரணத்தினாலே, அறியாமையின் காரணத்தினாலே மக்கள் அறியாமையிலே சிக்குண்டு அல்லாஹ்வை பற்றிய பயமில்லாமல் ஹராமுகளிலே சர்வ சாதாரணமாக புகுந்து விளையாடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவனுக்கு கை கால்கள் தளர்ந்து விட்டன, காதுகள் கேட்க மறுக்கின்றன, கண்களிலே பஞ்சடைத்தது போன்ற நிலை, மயங்கி மயங்கி விழுகிறான், எழுந்து நிற்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை, ஓட முடியவில்லை, உழைக்க முடியவில்லை. என்ன நோய் கண்டது அவனுக்கு? ஒரு நோயும் இல்லை, ஒரே ஒரு நோய். என்ன தெரியுமா? சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு. இவனுக்கு மருந்து என்ன? ஒரே ஒரு பிளேட் சாப்பாடு. ஒரு பிளேட் சாப்பாட்டை கொடுத்தா வயிறு நிரம்பி பசியாறியதற்கு பின்னால் அவன் எழுகின்றான், அமருகிறான், நிற்கின்றான், ஓடுகிறான், உழைக்கின்றான், அனைத்து காரியங்களையும் செவ்வனே செய்கின்றானே, இத்துணை சக்திகளும் அவனுக்கு பிறந்தது என்ன? அந்த பசியின்மை. வயிறு நிறைஞ்சிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்துணை பாவங்களுக்கும் என்ன காரணம் என்று கண்டறிந்தார்கள்.
அது இல்மி இல்லாத காரணம்தான். இதை அல்லாஹ் அறிந்தான், அல்லாஹ் அறிவித்தான். முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை மக்களுக்கு ஓதி கொடுக்கணும். இக்ரா முதல்ல இறங்கின ஆயத்து. முதன் முதலாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியதன் மூலமாக மக்களுக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை குர்ஆன் ஓதி கொடுங்க. இதை விட பெரிய நேமத்து வேற எதுவுமே இருக்காது. ஆரம்பத்தில் ஒரு ஆயத்து நான் வாசித்தேன், நமக்கெல்லாம் தெரிந்த அடிக்கடி கேட்கின்ற ஒரு ஆயத்து, அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் சூராவிலே முதல் வார்த்தை அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் ரெண்டு ரெண்டு நேமத்தாக வரிசைப்படுத்தி வருகிறான். ஒவ்வொரு ரெண்டு நியமத்தையும் சொல்லி மாத்துக்கார். இந்த ரெண்டு நியமத்துகளிலே நீங்கள் எதை பொய்ப்படுத்த முடியும், இந்த ரெண்டு நியமத்துகளிலே நீங்கள் எதை பொய்ப்படுத்த முடியும் என்று அந்த சூரா முழுவதும் சொல்லி வருகிற அந்த தொடரிலே முதல் முதல்ல அல்லாஹுடைய மிகப்பெரிய நியமத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் மனிதனை படைத்தான். மனிதர்களிலே மாணிக்கங்களான வலிமார்களை, அவர்களை விட உயர்ந்த நபிமார்களை இந்த உலகத்தில் படைத்தான். நபிமார்களுக்கெல்லாம் கோமான் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்து படைப்புகளுக்குமே காரணமாக இருந்த காருண்ய நாதா முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தானே, அதை விட பெரிய ஞாபத்து வேற எதுவும் இருக்க முடியுமா? இன்சானை படைத்தது மிகப்பெரிய ஞாபத்து. அதை முன்னாலே சொல்லுகிறான், முன்னால சொல்றான, இதுக்கு முன்னாலேயும் ஒன்று இருக்கிறது என்று அல்லாஹ் காட்டுகிறான். அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். இரண்டாவது நியமத்து தான் ஹலக்கல் இன்சான், இன்சானை படைத்தான். அந்த இன்சானிலே நபிமார்கள், நாதாக்கள், வலிமார்கள் எல்லோரையும் படைத்தான். இன்சானை படைத்ததை தானே முன்னாலே வைக்க வேண்டும். இந்த சூராவினுடைய முதல் இடத்திலே நெற்றி தடத்திலே பதித்து வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தது. இதை விட பெரிய நியமத்து வேற எதுவுமே கிடையாது. ஏன் இன்சான் இன்சானாக வாழ வேண்டுமானால், இன்சான் வலியாக நாதாவாக மகானாக மாற வேண்டுமானால், மிருக வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டு மனிதனாக புனிதனாக அவன் உருவாக வேண்டும் என்று சொன்னால், அவனை உருவாக்க வல்ல ஒன்று குர்ஆன் ஒன்றுதான். இந்த குர்ஆன் தான் மிருகங்களை மனிதராக மாற்றக்கூடியது. இந்த குர்ஆன் புனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒன்று. இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான், மிருகமாக மாறிவிடுவான். எனவேதான் மதரசாக்கள் மனிதாபிமானத்தை, மிருகத்திலிருந்து மனிதன் மாறுபட்டு வாழுகின்ற வாழ்க்கை பாட்டையை சொல்லித் தருகின்ற இடம்தான் மதரசாக்கள். அதை உருவாக்கக்கூடிய ஒன்று குர்ஆன். இந்த குர்ஆனை கொண்டுதான் அத்துணை பெரும் சாதனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்தார். உலகத்திலே எந்த ஒரு நபியும் செய்யாத, செய்ய துணியாத, செய்ய முடியவில்லை என்று ரெக்கார்டாகி போன ஒன்று செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை திருத்த யாராலும் முடியாது என்று மலைத்து போய் நிற்கிற நேரத்தில் அவர்களையும் திருத்தினார்கள். அரபிகள் இருக்காங்களே ரொம்ப கடினமான ஆள்கள், ரொம்ப கடுசான ஆள்கள். ரெண்டு தான் அவங்கள்ட்ட, நாம் லா, உண்டு இல்லை. இது சரி என்று முடிவு செய்து விட்டால் அதிலேயே உறுதியாக நிற்பான், உயிரை கொடுப்பான், உடைமைகளை இழப்பான், அனைத்தையும் இழப்பான். ஆனால் அவன் கொண்ட கொள்கையிலிருந்து மாறவே மாட்டான். இது தவறு என்று முடிவு செய்து விட்டான், அதற்காக எதையும் தியாகம் செய்ய தயாராகி விடுவான், உறுதியாக நிற்பான். போர்க்களம் காண வேண்டுமா? தயார். உடைமைகளை, உயிர்களை இழக்க வேண்டுமா? தயார். எதற்கும் தயார். இது அரபிகள்கிட்ட இருந்தனல. மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கத்து குறைசிகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் இந்த நிலைப்பாடு தான் அவரிடத்தில் இருந்தது. மதீனாவில் வந்ததுக்கு பிறகுதான் இந்த ரெண்டல்லாத ரெண்டும் கெட்டான் முனாஃபிக் என்று சொல்லுகிறோமே, ஒரு பக்கம் தலையையும் இன்னொரு பக்கம் வாலையும் காட்டுகிற முனாஃபிக்கீன்கள் யகூதிகள் அங்கே உருவானார்கள். மக்காவிலே ஒரிஜினல் அந்த அரபிகள் ரெண்டே ரெண்டு தான், இது அல்லது அது. அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றவே முடியாது.
ஆனால் மாற்றிக் முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனால் இந்த குர்ஆன் அவர்களை மாற்றியது, இந்த குர்ஆன் அவர்களை மாற்றியது. குர்ஆனுடைய இல்மு மட்டும் அங்கே இருந்திருக்கவில்லை என்று சொன்னால் மிருகத்தை போன்ற நாடோடித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை யாராலும் மாற்றியிருக்க முடியாது. குர்ஆன் செய்த புரட்சி, அந்த புரட்சியிலே மகத்தான வெற்றி வரலாற்றிலே பதிவாகி இருக்கிற ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வதஆலா இந்த மக்களுடைய உள்ளத்தை, இரும்பை போன்று இருந்த அந்த இதயங்களை எல்லாம் மெழுகுபர்த்தியை போன்று உருக வைத்தானே இந்த குர்ஆனின் மூலமாகத்தான். ஆண்டியாக நின்றவர்களை அரசர்களாக உயர்த்தியது இந்த குர்ஆனு தான். ஏழைகளை பணக்காரர்களாக உயர்த்தியது இந்த குர்ஆனு தான். மிருகமாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை புனிதர்களாக உருவாக்கி அவர்களை நீங்கள் பின்பற்றினால் வழிதவர மாட்டீர்கள் என்ற சர்டிபிகேட்டை கொடுக்கிற அளவுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்குகளாக உருவாக்கியது இந்த குர்ஆனு தான். இவ்வளவு பெரிய மகத்தான சாதனையை செய்திருக்கிறது இந்த குர்ஆன். எனவே குர்ஆனுடைய புரட்சியிலே முதல் தரத்திலே வைக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த இல்முல் குர்ஆன், குர்ஆனுடைய கல்வி. அதுதான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. அந்த குர்ஆனை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் காசு பணங்களை இழந்தாலும் சரி, தொழில்களை இழந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, இல்மு வேண்டும் என்கிற வேட்கை மக்களிடத்தில் இருந்தது. மக்காவில் இருக்கும் போதெல்லாம் ஆரம்ப கல்விகள் தான் போதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மக்தபனுடைய கல்வின்னு சொல்கிறோமே, மக்தபனுடைய கல்வியில் என்ன போதிக்கப்படுகிறது? சிறு பிள்ளைகள், பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளங்கள் தயார் செய்யப்படுகின்றன. பூமி ஒழுங்கறந்தத்தான வித்து விதைகளை அதிலே நட்டு வைக்க முடியும், செடிகொடிகளை வளர்க்க முடியும், விவசாயம் செய்ய முடியும். பூமியே பட்டு போய்விட்டது என்று சொன்னால், விளைச்சல் இல்லாத பொட்டல் காடாக இருந்தால் என்ன விளைத்து என்ன பலன்? அல்ல, பூமியை முதல்ல சரி செய்யணும், பூமியை சரி செய்ய வேண்டும். அது போன்றுதான் அந்த மக்களுடைய உள்ளங்களை முதல்ல பக்குவப்படுத்தணும். உயர் கல்வி என்பதெல்லாம் சட்டங்களை தெரிந்து கொள்வதெல்லாம், தத்துவங்களை தெரிந்து கொள்வதெல்லாம் அதற்கு அடுத்த விஷயம். அது அரபிக் கல்லூரிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று. மக்தபிலே என்ன செய்யப்படுகிறது? ஆரம்ப கல்வி போதிக்கப்படுகிறது. அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், மலக்குகள் யார், நம்முடைய வேதங்கள் எத்தனை, என்னென்ன, எத்தனை நபிமார்கள், எத்தனை முரசலானவர்கள், இந்த அடிப்படை கல்விகள் போதிக்கப்படுகின்றன. தொழுவதற்கான அடிப்படையான மசாலாக்கள், அதற்கு தேவையான சூறாக்கள் மக்தபுகளிலே போதிக்கப்படுகின்றன. இந்த கல்வி மக்காவிலே போதிக்கப்பட்டது. நம்மிலே எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் இது கூட தெரியாதவர்கள், வெறும் நாலு சூறாவை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு காலமெல்லாம் கதையை ஓட்டி கொண்டிருக்கிற மனிதர்கள் நம்மள நிறைய பேர் இருக்காங்க. தொழுகையாளிகளாகத்தான் இருப்பாங்க, குனூத்துவத தெரியாது. தொழுகையாளிகளாகத்தான் இருப்பாங்க, ஜனாசாவில் துவா ஓத தெரியாது. தொழுகையாளிகளாகத்தான் இருப்பார்கள், நாலு ரக்காத்துக்கு மூணு ரக்காத்து தொழுதுட்டு அதை சரி செய்து நிவர்த்தி செய்வது எப்படிங்கிறது தெரியாது. பெண்களிலே மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால், மாதவிடாய் அல்லாத காலங்களிலே உதிரம் வருகின்ற போது தொழுக வேண்டுமா வேண்டாமா என்று சட்டம் தெரியாத பெண்கள் நம்மிலே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அது விஷயங்களை மற்றவர்களிடத்திலே கேட்டு தெரிய வேண்டும் என்பதற்கு கூட அவர்கள் வெட்கித்து ஒதுங்கி போகின்ற பெண்கள் நம்மிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். சொல்ல போனால் கடமையான குளிப்பை குளிப்பதற்கு கூட தெரியாத ஆண்கள் பெண்கள் நம்மிலே இருக்கிறார்கள். அடிப்படையான கல்வி மக்தபிலே போதிக்கப்படுகிற நேரத்தில் இவைகளை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டவர்கள் வருங்காலத்திலே எத்தனை ரக்காத்து வேண்டுமானாலும் தொழுவார்கள், எத்தனை சூறாக்கள் வேண்டுமானாலும் அவர்களுக்கு தெரியும். 50 வயசு 60 வயசு வந்ததுக்கு பின்னால சரி, பள்ளிவாசல் பக்கம் எட்டி பார்க்கக்கூடியவர்கள் சில பேர்
அப்போ அந்த நேரத்தில் வந்து தமிழ் புஸ்தகத்தை பார்த்து தமிழ் வழியாக சூராக்களை மனப்பாடம் செய்கின்றவர்கள், தமிழ் வழியாகவே யாசீனை ஓதிக்கொண்டிருக்கின்றவர்கள் நம்மிலே பல பேர் இருக்கிறார்கள். இதுவெல்லாம் மக்தபுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அனுப்பாமல் அந்த விஷயத்தில் அவர்கள் செய்த குறைபாடுதான் இவர்கள் இன்றைக்கு அறியாமையில் இருக்கிறார்கள். என்ன வந்தால் என்ன ஓதணும்னு கூட தெரியறதில்லை. தஹஜ்ஜுது கூட தொழுவாங்க, எல்லாமே செய்வார்கள், நஃபிலான இமாதத்துகள் செய்வார்கள், ஆனால் அவர்களுக்கு முறைப்படி செய்ய தெரியாது. எனவே அடிப்படை கல்வி அஸ்திவாரத்தை இடுகின்ற இந்த வேலை மக்தபிலே நடைபெறுகிறது. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை பெற்றவர்களுக்கு உண்டு. அன்னைக்கெல்லாம் ஆரம்ப கல்வி போதிக்கப்பட்ட மக்கா வாழ்க்கையிலே, மக்கா வாழ்க்கையிலே மக்கள் சிறுபான்மையினர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே இல்மை கற்றுக்கொள்வது என்பதே சிரமமான ஒரு காரியம். இருந்தும் கூட ஒளிந்து மறைந்து யாருக்கும் தெரியாமல் சென்று இல்மை கற்றுக்கொண்டவர்கள் பல பேர். அம்ரு இப்னு சலமா என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி, அவருக்கு குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனில் இருக்கின்ற வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களுக்கு அதிகம். என்ன செய்வாங்க, ஒரு கிராம பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் வெளியில வருவாங்க, சுட்டரிக்கின்ற பாலைவனத்து வெயில் அதை தாங்கி கொண்டு நடந்து வருவார்கள். முச்சந்தியிலே மதீனாவிலிருந்து வருகின்ற மக்கள் யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு சென்று அவரிடத்திலிருந்து இல்மை கற்றுக்கொண்டு வருகின்றவர்கள் இன்றைக்கு என்ன ஆயத்து இறங்கியது, அதற்கான விளக்கம் என்ன என்பதை கேட்டு வருகின்ற மக்களை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். யாராவது வந்தால் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன ஹதீஸ் சொன்னாங்க, என்ன ஆயத்து இறங்குச்சு என்ற அவரிடத்தில் கேட்டு கேட்டு தெரிந்து மனப்பாடம் செய்தவர்கள். அவர்களே சொல்லுகின்றார்கள், எங்களுடைய கோத்திரத்தை சார்ந்த பல நூறு பேர்களிலே நான் அதிகமான குர்ஆனுடைய ஆயத்துக்களை மனனம் செய்தது மட்டுமல்ல, எங்களுடைய கௌமுகளிலே இமாமாக நின்று தொழுக வைக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்கு காரணம், கஷ்டப்பட்டு வெயில் என்று பாராமல், காற்று மழை என்று பாராமல், எந்த நேரத்திலையும் சரி முச்சந்தியிலே சென்று அடுத்தவரிடத்திலே எடுத்த பிச்சைதான் இந்த குர்ஆனுடைய கல்வி. நான் என்னுடைய முயற்சியினால் இன்றைக்கு எங்களுடைய கோத்திரத்தவர்களிலே வைத்து அதிகமான வசனங்களை மனனம் செய்தவன் நான் என்று சொல்லுகிறார்கள். உக்பத்து பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய நண்பர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் நண்பர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உக்பத்து பின் ஆமிரிடத்திலே சொல்லுவார்கள், உக்பாவே நம்ம தினம் ஆடு மாடுகளை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வந்துட்டுருக்கிறோமே, இப்படியே போயிட்டு இருந்தால் ரசூலுல்லாஹினுடைய மஜ்லிஸிலே சென்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது, என்ன செய்யலாம்? உக்பா அவர்கள் இடத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உக்பாவே ஒரு நாளைக்கு நான் மேய்க்கிறதுக்கு போகிறேன், ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு போவேன், போய் உங்களுடைய ஆடு மாடுகள் என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் மேய்த்து விட்டு மாலை திரும்பி வந்து விடுவேன். பக்கம் பக்கத்து வீடு ரெண்டு பேரும் மாலையில் வந்ததற்கு பிறகு அந்த சபையிலே என்னெல்லாம் சொல்லப்பட்டது என்றதை அந்த கல்வியை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் நான் சென்று விடுவேன், நீங்கள் மேய்ப்பதற்கு செல்ல வேண்டும். நீங்கள் மேய்ப்பதற்கு சென்று விட்டு திரும்பி வந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலே என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது என்ற கல்வியை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இப்படி முறையை ஏற்படுத்தி கொண்டு இப்படி சென்று வந்தார்கள். எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும் என்று பாருங்கள். தொழிலை கூட முடக்கிக் கொண்டு ஒரு முறையை ஏற்படுத்தி கொண்டு ரெண்டு பேரும் கலந்து பரஸ்பர உபகாரத்தோடு கல்வியை பயின்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் இதுதான்.
இன்றைக்கு அந்த ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யமன் நாட்டினுடைய தலைநகர் சன்னாவிலே ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் ஷேக் அப்துல் ரசாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. கல்வி கடல் அவங்கள தேடி போகிறாங்க. அவங்கள்ட்ட இல்ம் இருக்குது. அதை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பயணப்பட்டு வீட்டை துறந்து உறவுகளை துறந்து அனைத்தையும் துறந்து அவருடைய இடத்திற்கு செல்லுகிறார்கள். சன்னாவுக்கு சென்றதற்கு பிறகு அன்னைக்கு இன்னைக்கு மாதிரியெல்லாம் இல்லை. ரூமை கட்டி வச்சு ஃபேன் போட்டு சொல்லப்போனால் கிதாபுகளை கூட இலவசமாக கொடுத்து ஓதி முடித்ததற்கு பிறகு ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி பரிசுகளை எல்லாம் கொடுத்து இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி அல்லது பாக்கெட் மணி மாதிரி எதையாவது ஒன்றை கொடுத்து ஆர்வம் ஊட்டி அவர்களை கொண்டு வந்து எப்படியாவது இல்மை போதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உலமாக்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்களே அந்த நிலையெல்லாம் அன்னைக்கு இல்லை. அவங்கவுங்களுடைய பாக்கெட் மணியை தான் செலவு செய்யணும். தினமும் பாடத்திற்கு போவார்கள், மாலையிலே வந்து விடுவார்கள். எங்காவது ஒரு இடத்துல போய் தங்கணும், ஏதாவது ஒரு பள்ளிவாசலோ அல்லது சத்திரமோ எங்காவது கிடைச்ச இடத்துல தங்கிக்குவாங்க. அடுத்த நாள் பகலிலே சென்று இல்மை கற்றுக்கொண்டு திரும்பி வருவார்கள். சாப்பாடு இவர்களுடைய பொறுப்பு. சாப்பாடெல்லாம் கிடைக்காது, இருப்பதற்கு இடமில்லை, தங்குவதற்கு இருப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், உண்ணுவதற்கு உணவு கொடுக்க மாட்டார்கள், செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் தங்களுடைய சொந்த செலவிலேயே தங்கி கொஞ்ச நாள் ஆச்சு, கொண்டு வந்த காசெல்லாம் தீந்து போச்சு. அப்ப இவங்களுடைய நிலைமைகளை அவர்களுடைய நண்பரை சாத்துவனு ராகவைகி உஸ்தாத் இடத்திலே சொல்லும் போது உஸ்தாத் அவர்கள் காசு எடுத்து கையில் கொடுக்குறாங்க. இந்தாங்க சில காசு பணங்கள் வைத்து கொள்ளுங்கள், சில திருகங்கள் இதில் இருக்குது, வச்சு நீங்கள் செலவு வச்சுங்கன்னு சொன்னாங்க. சே, உஸ்தாதுட்டு போய் காசு வாங்குறதா வேணாம், மறுத்து விடுகிறார்கள். உஸ்தாது இடத்தில் காசு வாங்குவது கேவலம் என்று நினைக்கிறார்கள், மறுத்து விடுகிறார்கள். நேராக போகிறாங்க கடை தெருவுக்கு. போட்டிருந்த துணி முதல் கொண்டு பெட்டியிலே வைத்திருக்கிற துணிமணிகள் அத்தனையும் ஒவ்வொன்றாக விற்பனை செய்தார்கள். அதில் சாப்பிட்டாங்க. துணியெல்லாம் விற்றாச்சு, ஒரே ஒரு துணி மட்டும்தான் இருக்கிறது, வேறு வழி இல்லை. கடுமையான சூடு உள்ள அந்த பூமியிலே நடப்பதற்கு செருப்பு நிச்சயம் வேண்டும். அந்த செருப்பையும் விற்பனை செய்து விட்டார்கள். ஒன்றுமில்லை. இப்போ கடன் வாங்க ஆரம்பித்தார்கள். கடனை கட்ட முடியவில்லை என்ற நிலை வந்தபோது போர்ட்டர்கள் சுமை தூக்கி கொண்டிருக்கிற இடத்திலே சென்று இன்றைக்கு பேருந்து நிலையத்தை போன்று ஒட்டக நிலை அந்நிலையம் அன்றைக்கு இருந்தது. ஒட்டகங்களிலே சரக்குகள் வந்து இறங்குகிற போது இந்த லோடிங் அன்லோடிங் வேலையை பார்த்து சம்பாதிக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து, உங்களோடு சேர்ந்து நானும் சம்பாதிக்கட்டுமா, என்னையும் ஒரு ஆளாக சேர்த்திக்கிறீங்களா என்று கேட்டார்கள். தாராளமாக வா தம்பி, நீ எங்கிருந்து வர்ற என்றெல்லாம் கேட்டுவிட்டு சேர்த்து கொண்டார்கள். இப்படி உழைத்து சம்பாதித்து இல்மை சம்பாதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியெல்லாம் இல்மை கற்று அந்த இல்மை நமக்கு வாரிசாக ஆக்கி நம்மிடத்திலே ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் அதை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற நிலைகளை கண்கூடாக காணுகின்றோம். 1000 பேர்கள் உள்ள ஊரிலே 100 குழந்தைகள் ஓதுகிறார்கள், 50 குழந்தைகள் ஓதுகின்றார்கள். 10000 பேர்கள் இருக்கின்ற இடத்திலே 500 குழந்தைகள் கூட தேறுவதில்லை. அனைத்து பேருடைய மக்களும் ஓத வேண்டும் என்கிற நிலை, அடிப்படையான கல்விகளை கற்றே ஆக வேண்டும், அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தாய்க்கும் தந்தைக்கும் உண்டு. அப்படி இருக்க இவர்கள் இதிலே கவனக்குறைவாக இருக்கிற காரணத்தினாலே வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்கள் செய்கின்ற அறியாமை, அந்த அறியாமையினால் விளைகின்ற விபரீதங்கள், தாய் தந்தையர்களை மதிக்காத நிலை, அண்ணன் தம்பியை தம்பி அண்ணனை மதிக்காத நிலை, பெற்றெடுத்த பெற்றோர்களை கூட தூசமாக மதிக்கின்ற அவமதிக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை. பெற்றெடுத்து தாய் என்றோ தந்தை என்றோ எந்த விதமான மரியாதையும் கிடையாது. ஊர்களிலே இருக்கின்ற பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் சின்னஞ்சிறார்களுக்கு கிடையாது. இந்த நிலை உருவாகி கொண்டு போனால் சமூகம் பாழ்பட்டு போகும்
இது வெகு தூரத்தில் இல்லை. இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அடிப்படை கல்விகள் மட்டும் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஹராமுகள் பெருக்கும். சர்வ சாதாரணமாக முஸ்லிம் எல்லா பாவங்களையும் செய்வான். அன்றைக்கு பீப்பா கணக்கிலே குடித்து கொண்டிருந்த மக்கள் குர்ஆனுடைய ஆயத்து வந்ததும் ஃபஹல் அன்தும் முன்தஹூன் தவிந்து கொள்வீர்களா என்று பெருமானார் கேட்டபோது தவிந்து கொள்வோம் என்று சத்தியம் செய்தார்களே அந்த மக்கள் இன்றைக்கு இல்லை. விபச்சார குற்றம் வலிந்திருந்த காலத்தில் உங்களுடைய அவயவங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இறங்கியதற்கு பின்னால் பெண்கள் தங்களுடைய வீடுகளிலே அடங்கி கிடந்த பாங்கும் பக்குவமும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கற்பொழுக்கமும் இன்றைக்கு யாரிடத்திலேயும் கிடையாது. பெண்களிடத்திலே அது இல்லாமல் போய்விட்டது. ஆடைகளை விரித்து கொண்டு அடுத்த ஆண்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஐயாமுல் ஜாஹிலியத்திலே இருந்தது. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், ஊதாரித்தனமாக தெரியாதீர்கள். வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்திய மௌட்டிக காலத்து மக்கள் எப்படி ஊதாரித்தனமாக தெரிந்து கொண்டிருந்தார்களோ அதுபோன்று நீங்கள் தெரிய வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அன்னைக்கு இருந்த ட்ரெஸ்ஸில் முன்னால் பட்டன் இருந்துச்சுன்னா அந்த பட்டனை லைனாக திறந்து விட்டுட்டு தன்னுடைய மார்பகத்தை அடுத்த ஆண்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நடுத்தருவிலே நடந்து சென்ற பெண்களை குறித்து தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். தன்னுடைய அவயவங்களை அடுத்தவர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று பெண்கள் தயாராகின்ற போது அதை பார்த்து ரசிப்பதற்கு இளவட்டங்கள் தயாராக இருப்பார்கள் இல்லையா? நடந்தது ஜினாக்கள் பெருத்துக் கொண்டிருக்கின்றன. ஆபாசங்கள் எங்கே நடக்குமோ மிகுந்திருக்குமோ அங்கே இந்த பாலியல் குற்றங்கள் ஒவ்வொன்றாக அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு பார்க்கிறோம், எந்த பத்திரிகையிலாவது பாலியல் குற்றங்கள், பாலியல் பலாத்காரங்கள், வன்கொடுமைகள், வன்புணர்வுகள் இல்லாத பத்திரிகைகள் எங்காவது இருக்கிறதா? 3 வயது குழந்தையை விடமாட்டேன் என்கிறான், 100 வயது கிழவியையும் விடமாட்டேன் என்கிறான். இதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. விபச்சாரம் அன்றைக்கு இருந்த ஸ்டைலை விட இன்றைக்கு மிக மோசமான, அசிங்கமான, அநாகரிகமான, சொல்வதற்கே கூச்சப்படுகின்ற அளவுக்கு அநாகரீகங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் சொல்லுவேன், அன்றைக்கு இருந்த ஜாஹிலியத்தானவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்கள் உயர்ந்தவர்கள், நம்மை விட திருந்தினார்கள். அவர்கள் நாம் திருந்தாமல் இருக்கிறோம். எந்த குர்ஆனும் ஹதீஸையும் அவர்களை திருத்தியதோ அந்த குர்ஆன் ஹதீஸும் இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் திருந்தினார்கள், இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, ஹதீஸுகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரித்திரம் திறந்த புத்தகமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இவர்களிலே மாற்றங்கள் ஏற்படவில்லை. எந்த புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வெற்றி பெற்றார்களோ அந்த புரட்சி இன்றைக்கு விலை போகாமல் இருக்கிறது. என்ன காரணம்? எனவேதான் சொல்லுகிறோம், அல்லாஹ் சொல்லுகிற போதே இதை வைத்துத்தான் அல்லாஹ் சொல்லியிருப்பானோ என்னவோ, வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்திய மௌட்டீக காலத்து மக்கள் ஊதாரித்தனமாக தெரிந்தது போன்று நீங்கள் தெரிய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. முந்திய மௌட்டீக காலம் அறியாமை காலம் அப்படின்னா, 2வது மௌட்டீக காலம், 3வது 4வது மௌட்டீக காலம் பின்காலங்களிலே வரவிருக்கிறது என்பதை அல்லாவே அங்கே கோடிட்டு காட்டுகிறான், இஷாரா செய்கிறான், சுட்டி காட்டுகிறான். இன்றைக்கு அந்த ஜாஹிலியத்தை விட மோசமான ஜாஹிலியத்தினுடைய காலம். நிர்வாண கோலத்திலே பெண்கள் அலைவதை விரும்புகிறார்கள். நிர்வாணமாக நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளுவோம் என்று பத்திரிகைகளுக்கு செய்து கொடுத்தால் அந்த மீடியாக்கள் அதை கூட பூதாகரமாக நாடு முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிற காலம் இது. 1377 ஓரின புரட்சியினுடைய சட்டங்கள் நீங்கள் தெரிந்திருக்கலாம். அந்த சட்டத்தை தளர்த்தியதற்கு பின்னால் எத்தனை பேர்கள் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள் தெரியுமா? இந்த நாட்டிலே
யாரும் யாரையும் விரும்பலாம் மறுவலாம் என்ற சட்டம் நீதிமன்றத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு எத்துணை மனிதர்கள் இல்லை மிருகங்கள் சந்தோஷப்பட்டார்கள் தெரியுமா? சிந்தித்து பாருங்கள், அன்றைய ஜாகிரியத்தை விட இன்றைக்கு இருக்கிற ஜாகிரியத்து படுமோசமான ஜாகிரியம். என்ன காரணம்? லா யஸ்லஹு ஆகிரு ஹாதிஹில் உம்மதி இல்லா பிமா ஸலஹ பிஹா அவ்வலுஹா. சமுதாயத்தினுடைய முந்தைய மக்கள் எதன் மூலமாக சீர்திருத்தம் பெற்றார்களோ அதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தினுடைய கடைசி கோடி மக்களும் திருந்த முடியும் என்று சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கு ஒரே வழி மக்தபருடைய பாடங்கள் தான். மக்தபிலே அடிப்படை கல்விகள் போதிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அச்சம் ஏற்படும் வாழ்க்கையே பிரகாசமாக மாறிவிடும். பாயசீத புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மிகப்பெரிய மகான், கஷ்ஃபு கராமத்துகள் நிறைந்த மகான். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன குறிப்பு. மக்தபுக்கு போய்கொண்டிருந்தார்கள் சிறு பிள்ளை. சிறு பிள்ளைகளுக்கு உள்ளத்திலே பதித்து விடுகிற கருத்துக்கள் கன்னக்ஷி அலல் ஹஜரி, அல் இல்மு ஃபி ஸ்ஸிகரி கன்னக்ஷி அலல் ஹஜரி, வல் இல்மு ஃபில் கிப்ரி கர்ரக்மி அலல் மாயி. சிறு பருவத்திலே கற்கின்ற கல்வி கல்லிலே எழுதப்பட்டதைப் போல, முதிர்ந்த காலத்திலே கற்றுக்கொள்ளுகிற கல்வி தண்ணியிலே எழுதப்பட்ட எழுத்துக்களைப் போல என்று சொல்லுகிறார்கள். எனவே பாயசீத புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலிஹியிடத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் பதிந்தது. ஒரு ஆயத்து உஸ்தாது ஓதி கொடுக்கிறார். அனிஷ்குர் லீ வலிவாலிதைக், எனக்கும் நன்றி உள்ளவனாக இரு, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இரு என்று இந்த ஆயத்து உள்ளத்திலே பதிந்தது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டது. மிகப்பெரிய மாற்றம் உள்ளத்திலே வந்தது. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு சேவை செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த முயற்சிகளை தியாகங்களை செய்ய வேண்டும். எனவே புறப்பட்டார்கள், மேற்கல்வி படித்தார்கள். தீன் கல்வியை படித்ததற்கு பிறகு மற்ற பல இடங்களிலே சென்று தீன் சேவைகளை செய்தார்கள். அவர்கள் மூலமாக திருந்தியவர்கள் பல பேர், அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பல பேர். ஏறத்தாழ 30 காலங்கள் இப்படியே கழிந்து விட்டதற்கு பின்னால் இடையில் ஒரு தடவை வந்தாங்க. உஸ்தாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க, என் மகன் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னால் விடாதீங்க, அங்கேயே மதரசாலையை வச்சிருங்க, விடாதீங்கன்னு சொல்லி வச்சிருந்தான். ஒரு முறை கதவை தட்டினார்கள். யாருன்னு கேட்டாங்க. உங்கள் மகன் தான், நான் தாமா வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன், திரும்பி போய் என்று அழைத்து அனுப்பிவிட்டார்கள். கடைசியாக ஊரை விட்டு வெளியே சென்று கல்விகளை கற்று பல பாகங்களிலே அலைந்து திரிந்து பல்வேறு சேவைகளை தியாகங்களை செய்து பலவர்களையும் திருத்தியதற்கு பின்னால் திரும்பி வருகின்றார்கள். 30 கழிந்ததற்கு பிறகு பெற்றெடுத்த தாயை பார்த்து ரசிக்க வேண்டும் என்கிற அளவலாவிய ஆசையோடு வருந்து கதவை தட்டுகிறார்கள். திறக்க சற்று நேரமாகிறது. யார் என்று கேட்கிறார்கள். நான் தான் பாயசீத் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது சற்று நேரம் கழித்து தவழ்ந்து வந்து மெதுவாக அந்த கதவு திறக்கப்படுகிற நேரத்திலே அழகான கண்ணொளி மிக்க அந்த தாய் இன்றைக்கு 2 பார்வையை இழந்து நிற்கிறார்கள். நடக்க முடியாத வயோதிகத்தில் வந்து தவழ்ந்து வந்து கதவை திறக்கின்றார்கள். அம்மா, ஏமா இப்படி ஆயிட்டீங்க என்று பார்க்கின்றார்கள். இந்த நிலையை பார்த்ததற்கு பிறகு
கண் தெரியாத தன்னுடைய தாய்க்கு, வயது முதிர்ந்த தாய்க்கு சேவை செய்வதுதான் இன்னுடைய அடுத்த கட்டமான நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும் என்று. காலமெல்லாம் தாய்க்கு சேவை செய்வதிலேயே தங்களுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள். 30 ஆண்டு கால வாழ்க்கையை அவர்கள் தீனுக்காக வேண்டி செய்த சேவை. அடுத்த 30 ஆண்டுகளுக்கு மேலான வாழ்க்கை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் செய்த சேவை. இப்படி அவருடைய வாழ்க்கையையே மாற்றி அமைத்த ஒரே ஒரு வார்த்தை, அவர்களை திருத்தி அமைத்த வார்த்தை, வசனம் என்ன தெரியுமா? அனிஷ்குர்லி வலிவாரிதைக், எனக்கு நன்றி உள்ளவனாக இரு, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி உள்ளவனாக இரு. எந்த நேரத்தில் எந்த வசனம், எந்த நேரத்தில் எந்த ஹதீஸ், எந்த நேரத்தில் எந்த உபதேசம் உஸ்தாதின் மூலமாக உபதேசிக்கப்படுகின்ற நேரத்திலே உள்ளத்தை தைக்கும் என்று நமக்கு தெரியாது. அந்த உள்ளம் திருந்தி விடுகிறது. இப்படி திருந்தி அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரியவர்களாக ஆனாலும் பயமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அழகான பெயரிடுவது, அதற்கு பின்னாலே அவர்கள் பேச தலைப்படுகிற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, 7 வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களை தொழுக சொல்லி ஏவுவது, அப்படி ஏவியும் அவர்கள் செல்லவில்லை என்று சொன்னால் 7 வயதை கடந்ததற்கு பிறகு லேசாங்க அடித்தவர்களை அனுப்புவது, இப்படியெல்லாம் சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஐநாத்து, இவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே வாழ்ந்தாலும் சரி, கடல் கடந்த நாடுகளுக்கு சென்றாலும் அவர்கள் தவறி போக மாட்டார்கள் என்று நீங்கள் தைரியமாக இருங்கள். ஏனென்றால் மக்தபனுடைய நிலையிலேயே உங்களுடைய பிள்ளைகளை திருத்தி விட்டீர்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கல்விலே பதிய வைத்து விட்டீர்கள். அவர் எங்கு போனால் என்ன, தாளிடப்பட்ட அறைக்குள்ளே இருந்தாலும் கூட ஹஷியர் ரஹ்மானவில் கைப், மறைவான இடங்களிலே கூட ரஹ்மானை பயந்து கொள்ளுகிற நல்லடியாராக நீங்கள் மாற்றி இருக்கின்றீர்கள். கலடு கடந்த நாடுகளுக்கு சென்று எந்த நாடுகளாக இருந்தாலும் அந்த நாட்டிலே நாகரீகங்கள் அநாகரீகங்கள் தலைவிரித்து ஆடினாலும், விபச்சார குற்றங்கள் பல்கி பெருகி இருந்தாலும் கூட உங்கள் பிள்ளையினுடைய உள்ளத்தில் இல்ம் என்பது இருக்கிற காலம் வரை அவன் தவறு செய்வான், அவன் விபச்சாரம் செய்து விடுவான், திருடி விடுவான், கொலை செய்து விடுவான், கொள்ளையடித்து விடுவான் என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற கருத்துப்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்து வரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த அற்புதமான அமைப்பு மக்தபின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. எனவேதான் சாதாரணப்பட்டவர்கள் முதல் செல்வந்தர்கள் எல்லாம், அரசர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை மக்தபுக்கு அனுப்பியதை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஹாரூன் ரஷீது பாதுஷா மக்தபுக்கு அனுப்பியதை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மகன் ஹம்மாதை அனுப்பி வரும் அல்ஹம்து சூரா ஓதி கொடுத்ததற்கு மட்டும் அந்த உஸ்தாதுக்கு அள்ளி அள்ளி காசு பணங்களை வழங்கினார்கள். மகிழ்ச்சியின் மேலிட்டால் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் தெரியும். பெரும்பெரும் மகான்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாதாரணப்பட்டவர்களாம் அவர்கள், ஹலீஃபாக்கள் 4 பேர் அல்ல 5 பேர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மகனை மக்தபுக்கு அனுப்பினார்கள். மக்தபுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு நாள் நிகழ்ச்சி, அவருடைய மனைவி ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா கணவரிடத்திலே சொல்லுகிறார்கள், ஏங்க எல்லா பிள்ளைகளும் வர்றாங்க, மக்தப்பு மதரசாவுக்கு போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்க, நம்ம பிள்ளையும் போகத்தானே செய்து, அரச குடும்பத்து பிள்ளையாயிற்று, உயர்குலத்து உமையா குடும்பத்திலே பிறந்தவர்கள் அல்லவா, நம்ம பிள்ளை இப்படி கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு மதரசாவுக்கு போகுது, ஒரே ஒரு சட்டையை ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்கல என்று கேட்டபோது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ட்ரெஸ் வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னாங்க. ஆட்சி அதிகாரம் கையிலே இருக்கிறது,
ஏறத்தாழ சிந்து பாகிஸ்தான் இந்தியா முழுக்க சேர்த்தாலும் சரி, அதை விட அகண்ட சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக இருந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கறதுக்கு காசு இல்லை. காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, எங்கிருந்தாவது